ஐயா அவர்களை பற்றி சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் ஜோதிபுரம் மனவளக்கலை மன்றத்தில் மிக சிறப்பாக சேவையாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் 2000 தங்களை மனவளக்கலை பயிற்சியில் இணைத்துக் கொண்டு தீட்சை பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக இந்த சேவையை ஆற்றி வருகிறார்கள். உலக சமுதாய சேவா சங்க திட்டத்தில் உள்ள கிராம சேவை திட்டத்தை பற்றி மிக சிறப்பாக சிந்தனை அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்கள் அந்த கிராம சேவை திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு கிராம மக்களுடன் இணைந்து மனவளக்கலை பயிற்சிகளை கிராம மக்களுக்கு அளித்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள நம்மிடையே வந்திருக்கார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கொள்ளமுடன், வாழ்கொள்ள. நான் இன்னொரு சில விஷயங்களை அவரை பற்றி சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன். வாழ்கொள்ளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்கொள்ளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பேராசிரியர் ரகுநாதன் ஐயா அவர்கள் வந்து கட்டாரில் வந்து பணி செய்து கொண்டே இங்கே இந்தியாவில் இருக்கிற நமது பாராஞ்சி கிராமம் போன்ற 4-5 கிராமங்களுக்கு வந்து அவர் வந்து கிராம சேவை திட்டத்துக்கு தன்னுடைய நன்கொடையை அளித்து அந்த திட்டங்கள் 4-5 கிராம சேவை திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா ஒத்துழைப்பையும் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாராஞ்சி கிராமத்துல வந்து ஒரு அறிவு திருக்கோயில் உருவாவதற்கான ஏற்பாடு, அதற்கான பண உதவி எல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அந்த அறிவு திருக்கோயில நான் நேரடியாக போய் பார்த்துருக்கிறேன். ரொம்ப சிறப்பா நவீன வசதிகளோட எல்லாமே சிறப்பாக அங்க வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 கிராமங்களும் வந்து கிராம சேவை திட்டம் முடிந்த பிறகும் அதுக்கு வழி நடத்தி கொண்டு அவர்களை வந்து தொடர்ந்து அது நடைபெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது புதியதாக வந்து நமது இது வந்து அந்த 5 கிராம சேவை திட்டம் வந்து காஞ்சிபுரம் மண்டலத்துல இருக்கும்போது செஞ்சாங்க. இப்போ நம்ம வந்து திருவள்ளூர் மண்டலத்துக்காக மறுபடியும் ஒரு கிராம சேவை திட்டத்தை வந்து துவங்க இருக்கிறாங்க. அது நம்ம வந்து 202வது கிராம சேவை திட்டமாக உலக சமுதாய சேவை சங்கத்துல 202வது கிராம சேவை திட்டமாக அது நடைபெற இருக்கிறது. அதற்கும் ஐயா அவர்கள் வந்து உதவி செய்திருக்காங்க. மேலும் சில அன்பர்களும் அதுக்கு உதவி செய்திருக்காங்க என்றது இந்த நேரத்துல நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா அவர்களுடைய தொண்டு வந்து சிறக்கிறதுக்கும் அவருடைய சிந்தனை நமக்கு வந்து ஒரு ஆக்கமூக்கம் அளிக்கும் என்பதற்காக அவரை பற்றி அவரை வந்து இங்கு சிந்தனை அளிக்க திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சிந்தனை துவங்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரகுநாத் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஒரு நிமிஷம், இப்ப பாரு, இப்ப கேக்குதுங்களா? ஆ, கேக்குதுங்க, கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் உறுதுணையாகவும் அமையுமாக. இறைநிலை என ஈன்ற தாய் தந்தை, குரு மற்றும் தனி மனித அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் அருள் தொண்டாற்றியவர்கள் மற்றும் அருள் தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள் மற்றும் அருள் தொண்டாற்ற போகிறவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்த சீடனை அறிமுகப்படுத்திய நல்லுள்ளங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஒரு சீடன் வந்து குரு கிட்ட கேட்குறாரு, ஐயா உலக அமைதி எப்போ ஐயா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குரு சொல்கிறாரு, 150 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்புறம் மறுபடியும் சீடன் கேட்குறான், ஐயா வாழ்க்கை மலரில் நீங்கள் அறிவின் 5 பருவங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. அதாவது நம்ம இதுதான் கேள்விப்பட்டிருக்கோம், சில படங்களில் சொல்லியிருப்பாங்க, 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கும், அந்த 8 எந்த 8 இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மகரிஷி ஒரு இது இந்த மாதிரி சொல்றாரு, 5 அந்த வாழ்க்கையை பிரிச்சுக்கும், அந்த 5 எந்த வகை எந்த பருவத்தில் நீ இருக்க பார்த்துக்கோ அப்படின்றாரு. அதாவது முதல் பருவம் முதல் 1 சொல்றாரு, மனிதன் மனிதனாக பிறந்தும் மனித இனம் என்று அறியாத பருவம், நான் மனுஷனா அப்படின்னு எனக்கே தெரியல, அது ஒரு பருவம். அப்புறம் மனிதன் மனிதனாக பிறந்தும் மனிதன் என்று அறிந்த பருவம், அதாவது நான் மனுஷன் தான் இருக்க தெரிஞ்சுக்கிறாரு.
மனிதன் தெரிஞ்சும் அப்போ வாழ தெரியல அவருக்கு, அது ரெண்டாவது பருவம். மூன்றாவது பருவம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனாக வாழ தெரிந்தும் உணர்ச்சி ஆராய்ச்சி இந்த ரெண்டு பழக்கம் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிற மனிதன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பருவம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான்காவது பருவம் வந்து அறிந்தம் அறிவும் செயலும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாக வாழ்வது. அதாவது அறிந்த அறிவுக்கு செயல் ஒன்றுபட்டு ஒரு மனுஷனாக வாழ்கிற வாழ்க்கை வந்து மனிதன் சொல்கிறாரு. அதாவது அடுத்தது ஐந்தாவது பருவம் சொல்கிறாரு, தன்னை திரித்து கொண்டு, அதாவது தன்னை திரித்து கொண்டு இந்த உலகத்துக்கு தொண்டாற்றி கொண்டிருப்பவர்கள் ஐந்தாவது பருவன்றாரு. ஐயா நீங்கள் இந்த ஐந்தாவது பருவத்தில் வரீங்க. அடுத்ததும் ஒரு சில இடத்துல சொல்கிறாரு அவர், அறிவின் வேறுபாடுகளில் பார்த்தீங்கன்னா உடல் அறிவு, மன அறிவு, விஞ்ஞான அறிவு, இயற்கை அறிவு. அப்படி பார்த்தா மகரிஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை அறிவில் வராரு. அடுத்தது ஆன்மாவின் நிலைகள்னு பார்த்தீங்கன்னா காமதேனு, கற்பு அகம், சிந்தாமணி. அவர் மகரிஷி வந்து சிந்தாமணியில் இருக்காரு. ஐயா நீங்கள் வந்து உங்களை திருத்திக்கிட்டு மகர மக்களுக்கு சொந்து செய்ய நீங்கள் வரீங்க. இந்த நிலைமையில் இருக்கிறப்போ இப்போ எப்படி ஐயா 150 வருஷத்தில் இது நம்ம வந்து உலக அமைதி அடைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மகரிஷி சொல்கிறாரு, அதாவது என்னுடைய பயிற்சிகளில் வந்து ரெண்டு முறை ஐயா தவம் அறம் நான் கற்றுக் கொடுத்துருக்கிற தவம் அறம், அடுத்தது வந்து அளவு முறை. இவ்வளோதாங்க, இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, 1958 ஒரு விளக்கை ஏற்ற ஒரு சின்ன குடிசில் ஏற்ற விளக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல அறிவு திருக்கோயில்கள் தவ மையங்கள் அப்படி மக்கள் மத்தியில் போயிட்டு ஒளி வீசி கொண்டே இருக்கிறது. அவர் ஏற்றி வச்சு விளக்கு ஒவ்வொரு விளக்காக மற்ற அப்படியே ஏற்றிக்கொண்டே பரவிக்கொண்டே போய்க்கிறாரு. அதில் ஒரு சின்ன திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராம சேவா திட்டம். இதில் ஒரு பெரிய சீடர் வந்து, அதாவது நம்ம என்ன பண்ணுவோன்னா நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவோம், இல்லைன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கடன் வாங்குவோம், இல்லைன்னா திருமணத்துக்கு கடன் வாங்குவோம். ஒரு பெரிய சீடர் வந்து தன்னுடைய இந்த உலக சமுதாய சேவா சமூகத்தினுடைய சங்கத்தில் இந்த மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போகணுன்றதுக்காக 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த உலக இந்த கிராம சேவா திட்டத்தை ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ தான் என்னாச்சுன்னா ஒரு சீடருக்கு வந்து, ஆஹா நம்ம வந்து இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடி கொண்டிருக்கிறோம். மகரிஷி சொல்கிறார் இல்லையா, அந்த மூணாவது மனிதனாக பிறந்தும் அதுக்கப்புறம் தெரிந்தும் உணர்ச்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் போராடி கொண்டிருக்கிறோமே, இப்போ நம்ம எப்போ நம்ம வந்து இவ்வளோ போராட்டிருக்கோமே, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாப்புல இந்த சீடன். அப்போ இந்த சீடன் ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் நம்மளும் நம்ம இந்த கிராமத்துங்களுக்கு நம்ம ஊர்களுக்கு நம்ம பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற பார்க்குறாரு. ஏன்னா நம்ம இவ்வளோ வயசாயிடுச்சு, நம்ம இதில் போராடிட்டு இருக்கோம், நம்ம வந்து பழக்கத்தை மாற்றிக்கலாம், விளக்கம் தெரிந்தாலும் பழக்கத்தை மாற்றிக்கலான்றப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தியில் வருது, விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தபாலில் வருது. ஸோ நம்ம பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது, அதாவது நமக்கு வந்து மௌனமாக இருந்துட தெரியும், அளவோடு பேச தெரியாது, இல்லைன்னா உறவுகளோட ஒரு கிட்ட போயிட முடியும், இல்லைன்னா விலக இருக்க முடியும், அளவோடு பழக தெரியாது. இப்படி நம்மளுடைய தன்னுடைய தன்னிடம் அன்பு செலுத்தி தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போது இப்படி ஒரு தடமாற்றம் தடுமாற்றம் அவனுக்கு ஏற்படுகிறது. அப்போதான் சரி இப்போ மகரிஷியினுடைய கருத்து ஞாபகத்துக்கு வருது, தவம் அறம். அந்த ரெண்டாவது சொல்றாலே அறம், அறம்ங்கிறதுல தான் வந்து தொண்டு செய்யணும்னு சொல்லு. அப்போ மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மகான் மாதிரி யாருமே இலவசமாக கொடுத்ததே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜூம் மீட்டிங் போகணுன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயா மினிமம் கட்டணம் இருந்தால் தான் நம்ம போக முடியும். ஆனால் நம்ம மகரிஷி வந்து அன்னைக்கு ஏற்றி வச்ச விலகு பார்த்தீங்கன்னா, அதாவது விதை விதைத்தவன் உறங்கியவுடனான விதைகள் உறங்குவதில்லை என்ற மாதிரி, எண்ணத்தை எண்ணியவன் உறங்கியவுடனான எண்ணங்கள் உறங்கவில்லை என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றி வைத்த விலக்கு இந்த அளவுக்கு ஒரு மகரிஷி ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிறது. அதாவது மகரிஷி வந்து இந்த அளவுக்கு பண்ணி உங்களை நமக்கு வந்து இந்த பிரம்மஞானம் கொடுத்து உங்களை ஆசிரியப்படுத்தி கொடுத்து நீங்கள் வந்து தொண்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் தொண்டு செய்யுங்கன்றாரு. அதுலேயும் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு சின்ன பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் வந்து ஐயா நான் வந்து இவ்வளோ என்னுடைய குற்ற உணர்வு இந்த மாதிரி எல்லாம் நம்மளே திருந்தாமல் இருக்கும், நம்மளே சில தவறுகள் செய்திருக்கோம், இந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இப்படி நம்ம எப்படியா தொண்டு செய்ய முடியும்னு நினைக்கிறப்போ அவர் மகரிஷி வந்து ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது குற்றம் குறை யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமே பழைய சமுதாயமே, கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துணர்த்தி மேலாம், குற்ற செல்வம்
உடல் உழைப்பு அறிவை கொண்டு தொன்றாற்றி மகிழ்வோனுடையனர். அதாவது மகரிஷியினுடைய சீடர்கள் ஆகிய இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறிவில் மெஞ்ஞானத்தில் விளக்கம் பெற்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு எத்தனையோ தொண்டு செய்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய சமுதாயத்தினால்தான் இன்னைக்கு நாமளும் வளர்ந்துட்டு இருக்கோம், எனக்கும் ஒரு சின்ன ஒரு இந்த வளர்ச்சி உந்துதல் கிடைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய அறிவின் மூலம் சில பேர் வந்து நம்மளுடைய கிடைச்ச அறிவை ஒளியை வந்து தன்னுடைய ஆறாவை மக்களுக்கும் பரப்பணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருத்துக்களை இப்போ வெளிப்படுத்துறாங்க தன்னுடைய பேச்சுக்களை மூலமோ இல்லை பயிற்சிகளை கொடுக்கறது மூலமோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலர் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வச்சிங்களேன், ஸோ வந்து பார்த்துருந்தாலும் அவங்ககிட்ட செல்லும் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருக்கிற வசதியை கொடு, அதிலிருந்து கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு அதில் கொஞ்சம் தொண்டாட்டலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட தொண்டாட்ட முடியும்னு நான் கற்றுக்கிட்டது இது ஒன்று தாங்க. வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டா கூட வாழ்க வையகம்னா என்ன அன்புங்க. உலகத்தை நம்ம திரு வாழ்க வையகம்னு சொல்கிறது அன்பு. நம்ம வந்து நம்ம குடும்பத்தையோ நான் தண்ணியை வாழ்த்திக்கிறது வந்து பாசங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட உலகத்தை வாழ்த்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கங்கள்லாம் தெரிய வந்ததுங்க. சரி அப்போ நம்ம வந்து இந்த கிராம சேவா திட்டத்தை நம்ம கிராமத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறாப்புல, கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாரு. தன்னுடைய கிராமத்தை நோக்கி போயிட்டு என்ன அங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு ஒரு ஆலோசனை எடுக்கிறாப்புல, அங்கே உள்ள சூழல்லாம் பார்க்குறாப்புல. அங்கே சில கோயில் மண்டபங்கள்லாம் வந்து இடிந்து கிடக்கிறது, வறுமையின் காரணம் மக்கள் யாரும் பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் இருக்காங்க. முன்னோர்கள் செய்தது இடையில கொஞ்சம் பின்பற்ற முடியல. அப்போ பார்க்குறேன் இது வந்து மக்கள்கிட்ட இருந்த பேச்சு என்ன வருதுன்னா, ஐயா இது என்ன ஊர், நம்ம இந்த ஊர் முன்னுக்கு வருமா ஐயா, இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கோயில் கூட இடிஞ்சு கிடக்குது, இதை கூட யாரும் பார்க்கறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவனுக்கு இந்த சீடனுக்கு ஒரு இது தோணுது, சரி மக்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த அறிவை செலுத்தணும்னா இது வந்து கண்டிப்பாக போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை வந்து திருத்துவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மகரிஷி சொல்லுவார், சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் அப்படின்னு ஒரு சின்ன உதிர்ந்து உந்து பண்ணோன்னா பல சமுதாயம் இணைந்து அதை சரி பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதை மறந்து விட்டார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு தெருவில் இன்னொன்று இல்லையாங்க அப்படி இன்னொரு கோயில் இருக்கு அப்படின்னு பேசினாங்க. சரி ஓகே அதையும் வந்து நம்ம வந்து இன்னொரு உந்துதல் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கோயிலையும் சரி பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு வார்த்தைகள் இல்லை, இருந்தாலும் மக்கள் சுமூகமாக போய்கொண்டார்கள். இந்த நேரத்தில் இன்னும் மக்களுக்கு என்ன புகுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தப்போ சரி ஒரு ஊர் திருவிழா நடந்தது. அந்த ஊர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷியுடைய அப்படியே கருத்து அப்படியே உள்ள போ இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வந்து முதல் முதல்ல வந்து இதை ரொம்ப விடாமல் பண்ணிட்டு இருக்கிறது அருட்காப்பு. அது பார்த்தீங்கன்னா அந்த அருட்காப்பை வந்து எந்த தொழில் செய்தாலும் எந்த விஷயம் செய்தாலும் நான் வந்து ஒரு வீடு கட்டினாலும் சரி ஒரு ஒரு சின்ன தொழில் தொடங்கினாலும் சரி எல்லாவற்றிற்கும் இந்த வந்து அருட்காப்பு ஒரு இவன் கேட்டால் ஒரு தகடலை போட்டு நான் மண்ணில் போட்டுருவேன் நான், இல்லை ஒரு பேப்பரில் போட்டு ஒரு இடத்துல வச்சுருவேன், இல்லை ஒரு இதில் போட்டு வீட்டில் மாட்டுருவேன். இது என்னுடைய வழக்கம், இதிலிருந்து நான் கண்டு ஒரு கற்றுக்கொண்டது. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஒரு அருட்காப்பை வந்து ஒரு லேமினேஷன் பண்ணி என்ன பண்ணும் ஒரு 500 ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த கோயிலில் வந்து வீடு வீடாக போயிட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கோயில் வீடு வீடாக போகிறப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுப்பாங்களே, ஐயா அந்த பிரசாதம் கொடுக்குறப்ப இது அவங்ககிட்ட ஒன்று கொடுத்து விட்டுரு, அட்லீஸ்ட் வீட்டு உள்ளே போயிட்டு இது ஏறட்டும், அந்த மகரிஷியா இந்த அருட்காப்பு உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீட்டுக்காக ஒவ்வொன்றா நாங்கள் அந்த ஒரு ஆரம்பித்து செய்தோம். இப்படி ஒரு செய்து கொண்டிருக்கிற போது தான் நம்மளுடைய பெரிய சீடர் இந்த கிராம சேவா திட்டத்தும் ஒரு ஒரு உந்துதல் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து தேடினப்போ வந்து பல சமுதாய உலக சேவா சமுதாய சங்கத்தையும் சரி மற்ற மண்டலங்களையும் உள்ளவங்களும் எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நம்ம ஒரு சிற்றறி கேட்டால் பேரறி கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு சும்மா ஒரு துண்டு ஒரு வழி காமிச்சு நம்ம செய்யணும்னு சொன்னா போதும் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வராங்க. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க செய்யுங்க நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. உலக சமுதாய சும்மா ஒரு இடத்து கிராமத்தை தான் காமிச்சு விட்டோம், அவங்க அருமையா ரோடு போட்டாங்க, நேரா வந்தாங்க, இந்த கிராமத்தை ஆலோசனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஏற்பாடு பண்ணுமா என்ன அருமையாக பண்ணுறாங்க தெரியுமாங்க, அந்த இடத்துல போட்டு அவங்க கிராமத்தில் அப்ரோச் பண்ணி அவங்க இடம் இருக்கான்னு ஒன்று பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள பெரியவங்களை கூப்பிட்றாங்க, நம்ம முறைப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களை கூப்பிட்டு ஐயா நாங்கள் இந்த கிராமத்தில் இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த பாருங்கள் எங்கேயோ சிட்டு இந்த கிராமம் 1958 மகரிஷி ஆரம்பிச்சது பாருங்கள், நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளும் பழக்கத்துக்கு விளக்கத்துக்கு போராட்டிட்டு இருக்கோம், பயப்பட தேவையில்லை. இந்த அறிஞர்கள் இந்த எத்தனை பேர் வந்து எத்தனை இந்த மாதிரி மக்கள் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். சோ அந்த வாழ்த்து போய் பாருங்க, நம்ம ஒரு ஆள் நினைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாய சேவக சங்கத்துல சேர்ந்துட்டு அங்கிருந்து ஒருத்தர் வந்து வாழ்த்துறாரு, மண்டலத்திலிருந்து வாழ்த்துறாரு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அறிஞர்கள் மக்களாகி அருள்நிதி அருள்நிதிகள்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சோ அது மாதிரி அழகா வந்து 2015 ஒரு கிராமத்துல வந்து நம்மளுடைய பெரிய சீடரனுடைய ஒரு கை வருகையில் ஒரு 44வது கிராமமாக கிராம சேவா திட்டம் தொடங்கி
அங்கே வந்து எங்களுடைய டார்கெட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது மக்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சேட் பாக்ஸில் போடுறீங்களா இல்லை சொல்கிறீங்களா யாராவது ஒருத்தர்? என்னுடைய டார்கெட் இப்போ கிராம சேவா திட்டம்னா எவ்வளோ டார்கெட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க ஐயா. ஹலோ கேட்குதுங்களா? ஹலோ, குறிக்கோள் வந்து ஒருத்தர் தான். நான் சொன்னேன், அதாவது ஒரு தனி மனிதன் திருந்தினாவே மாறனா கூட போதும், ஒரு மகரிசி கிடைச்சா போதும், நம்ம உலகத்துக்கே கிடைச்ச மாதிரி. அதனால நம்மளுடைய டார்கெட் ஒருத்து தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப எது இப்படி நிறைய பேரை நம்ம வந்து தீட்சை கொடுக்கணும், இது பண்ணோம், நம்ம வந்து ஞானியாக்கணும்லாம் நினைக்காதீங்க, ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சுதாங்க. இன்னைக்கு அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து 2015 முடிக்கிறப்போ இவர் ஐயா சொல்ற மாதிரி ஒரு 200 பேருக்கு வந்து அந்த ஒரு தீட்சை பெற்றிருந்தாங்க. அந்த 200 பேரும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அறியாமையே உலகத்துக்கு ஒரு அன்பு செலுத்துறாங்க. அதாவது தன்னை மாற்றிக்கொண்டு தன்னிடம் அன்பு செலுத்தவும் சுய கட்டுப்பாடு வரணும்னா நம்ம வந்து தனி மனிதன் மாற வேண்டும். அந்த தனி மனிதன் மாற வேண்டும் என்றால் அதுக்கு இந்த மகரிஷியுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மக்கள் எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ரீச் ஆகிட்டு இந்த மாதிரி போய் சேர்ந்துருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிவுத்திருக்கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு தவமையம் ஒன்று மக்களுக்கு கட்டி கொடுக்கலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணோம். கொஞ்ச நாள் சிறப்பாக போய்கொண்டிருந்தது. அதுக்கிடையில இறைநிலை அங்கேயும் சில சோதனைகள் கொண்டு வந்தது. அதாவது மகரிஷி ஐயா அவர்கள் 1958 வந்து ஒரு குடிசை போட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதை பத்தி புரிஞ்சு கொள்ளாதவங்க வந்து அதை அப்படி ஒரு விரக்தியில அதை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மகரிஷி ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியே சொல்றதுக்காக ஸ்டேஷன்ல நம்மளுடைய லெட்டர் எழுதி கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் எழுதி இந்த மாதிரி துண்டு பிரச்சாரத்தில் தான் பண்ண சிந்தனை வர இதெல்லாம் எழுதி கொடுக்குறப்போ கொஞ்சம் நின்று அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் பாப்பறான். பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இவர் இருக்கு பெரிய ஒரு வேலை ஏதோ ஒன்று கொடுக்குறாரு அப்படின்ட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டு போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்தோம் அவர்கிட்ட. எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன், உலக சமுதாய சேவா சங்கம்னு சொன்ன ஆரம்பிச்சு எந்த அவருடைய எவ்வளோ நம்பிக்கை பாருங்க, முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த அதுலேருந்து இப்போ உருவானதானே எத்தனை சீடர்கள். அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி ஓகே வேற ஒரு கிராமம் வேற ஒரு இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வேற ஒரு இடத்த ஒரு தவமையம் ஏற்படுத்தும் சொல்லி இந்த மாதிரி பல பேருக்கு உதவியும் செய்தாங்க. மக்கள் வந்து ஒருத்தர் விட்டாலும் அதாவது சொல்றாங்கன்னா விதி ஒரு கதவை மூடினா நம்பிக்கை ஒரு கதவை திறக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ இன்னொருத்தர் இடம் கொடுப்பாங்க. ஸோ அதில் தவமையம் நடந்துட்டு இருந்தது. இப்படியாக நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஒரு உலக இந்த கிராம சேவா திட்டத்தின் மூலம் மற்ற சீடர்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, ஐயா நாங்களும் இதில் ஜாயின் பண்ணி செய்கிறோன்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு எங்களுடைய டார்கெட் எங்களுடைய இது என்னன்னா முதல்ல ஒரு கிராமம் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆள் சொன்னாலும் தொடர்ந்து ஒரு 10 கிராமம் வந்து நம்ம இந்த ஒரு ஒலு விளக்கிய மகரிஷி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரோவை வந்து சுற்றும் அப்படியே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய திட்டங்கள் போட்டு ஆரம்பிச்சோம். அடுத்து 2 கிராமத்துக்கு மக்களுடைய சீடர்கள் தொண்டு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. 2 கங்கை மோட்டர் 55 கிராமமாக கங்கை மோட்டர் உருவாக்கப்படுகிறது. அதுலயும் பாத்தீங்க அங்கே வந்து மக்களுக்கு வந்து அருமையான ஆசிரியர்கள், இது எப்போ யாரால முடியும்னா ஒரு ஞான ஆசிரியர்கள் அந்த பாராஞ்சிக்கா இருக்கட்டும், அதாவது அரக்கோணத்தினுடைய ஜோதிநகர் தவ அறிவுக்கு அறிவு திருக்கோயில இருந்து பாத்தீங்கன்னா மக்கள்ல வந்து ஒரு 2-3 ஆசிரியர்கள் அருமையான ஆசிரியர்கள் அவ்வளோ பொறுமையா இருந்து எல்லாரையும் வழி நடத்தி அவங்க என்ன டைம் கிராமத்துல உங்களுக்கு தெரியும் பூ பறிக்க போயிடுவாங்க ஆள் இருக்க மாட்டாங்க அவங்க எப்போ எந்த டைம் அவங்களுக்கு ஒத்து போகும் தெரிஞ்சு அதுக்கேற்றபடி அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ பயிற்சி கொடுத்து சிறப்பாக நடத்தினாங்க. ஸோ அதே மாதிரி டீம் வந்து கங்கை மோட்டருக்கு அமைஞ்சது. அவங்க வந்து 2016 நாங்கள் அந்த டார்கெட் வச்சு 2016 அந்த ஒரு கிராமத்தை தத்து எடுத்து ஸோ இதுக்கு நம்மளுடைய தத்து எடுத்துன்னு சொல்றது வந்து சீடர்கள் ஆகிய அங்கே சமுதாயம் உலக சமுதாய சங்கம் எடுத்து நடத்தியதில் அதுவும் சிறப்பாக மிகவும் நடந்தது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒருத்தர் தான் நினைச்சோம், ஆனா அதுலயும் பார்த்தா 225 பேர் 300 பேருக்கு தீட் சேர்த்து அருமையாக அந்த இடத்தையும் முடிச்சு கொடுத்தார்கள். நம்ம மகரிஷியுடைய கருத்துக்களை யாருமே வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக சொல்லக்கூடியதுக்கு எதுவும் இருந்து மக்கள் வந்து அவருடைய வேலைகள்ல அவங்களுடைய சொல்ல முறைகள்ல வந்து மாறுபட்டிருக்கலாம் இல்லைன்னா வேற சூழ்நிலைகள் மாறுபட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் எடுத்துக்கொள்ள அந்த கொள்கை அந்த போகக்கூடிய ஒரு கருத்துக்கள் ஒரே மாதிரி போயிட்டு மக்கள்கிட்ட சென்றடைவது பார்த்தா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது அடுத்த ஒரு அரசும் 2017
மற்றொரு கிராமத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சப்போ வயலாம்பாடின்ற ஒரு கிராமத்துக்கு, அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு ஒரு மன வாங்கி வீடு கட்டணும்னா கூட நாங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்த வந்து சரி பார்க்கணும், முள்ளு மரம் எல்லாம் வெட்டணும், அந்த மாதிரி பாக்குற மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலயும் பாத்தீங்கன்னா அதை போ அந்த கிராமத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி அதை போய் நாங்க பார்த்து சுற்றி வந்து மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு ஆலோசனை பண்ணி முடியுமா அப்படின்னு கேட்போம். இதே சூழலை வந்து நம்மளுடைய மண்டலத்துல இருக்கிறவங்களும் சொல்றோம், பேரஞ்சரிகளும் சரி அங்க ஆழியார்களும் சரி ஒரு முறைப்படி வந்து அந்த செய்து இன்னும் கேட்டீங்கன்னா அந்த மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தொடக்க விழாவில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி நடத்தி மக்களுக்கு வந்து மகரத்தின் கருத்துக்களை ஒரு சிறிய கொண்டு போகிற அளவுக்கு அவங்க பண்ணுற ஒரு விதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஒரு கிராமத்தில் வந்து நாடகம் தான் பார்க்காங்க, அந்த நாடகம் பார்க்குறவங்க வந்து இந்த இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறது கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த மகான் நம்ம குரு விட்ட குரு மாதிரி வேறு யாரும் இல்லைங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் வயலாம்பாடிங்கிற கிராமத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஞ்சம் பஸ் வசதி கம்மி தான் அங்கே, அதாவது நம்மளுடைய மெயின் ரோட்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அதையும் பாராமல் நம்மளுடைய வந்து ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காலையில் போயிடுவாங்க, அங்கே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே தங்கி இருந்து அந்த மக்களுக்கு அங்கே ஃபுல்லாக பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வருவாங்க. எப்படிப்பட்ட ஒரு தொண்டு பாருங்களேன், இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே அவங்க நம்மெல்லாம் வந்து மகரிஷிகிட்ட கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன நம்மக்கிட்ட இருக்கிற வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கிராமம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்து 2018 வந்து கூடலூர்ன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து இதே தொண்டு செய்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 340 பேர் உருவாக்குறாங்க. ஸோ இப்படியாக என்ன ஆகுதுன்னா 4 கிராமங்கள் உருவாக்கினோடனே நம்மளுடைய சிந்தனை எப்படி என்ன மகரிஷியுடைய கருத்து இன்னும் ஆழமாக மக்களை போய் சென்றடையணும், மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த 4 இடங்களுக்கும் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு நம்ம அறிவு திருக்கோயில் நம்ம வந்து உருவாக்குனா மக்களுக்கு இப்போ சேரும். அதாவது இந்த பழக்கம் விளக்கத்துல வந்து பெரியவர்களாகிய நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் இதுல இருந்து ஏதாவது ஒரு குழந்தை அதாவது ஒரு கருமையும் தூய்மை அடையட்டும், அவர்கள் சின்ன வயசுல இருந்து மாறினாங்கன்னா கண்டிப்பா ஒரு குரு உருவாகிட்டு அதுல இருந்து பல பேர் பல நன்மைகள் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க எங்களுடைய டார்கெட் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆளு ஒரு ஒரு ஒருத்தர் தனி மனித உருவாக்கும்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் 2019 வந்து குருவின் அருளாலும் மக்களினுடைய ஒரு வாழ்த்துக்களாலும் ஒரு இடம் வாங்க கிடைச்சிது, அது வந்து சமுதாயத்தினால ஒரு இடம் கிடைச்சி அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அறிவு திருக்கோயில் ஒன்று உருவாக்க வந்து மக்களுடைய வாழ்த்துனால கிடைச்சிது. அதாவது மகரிஷி சொல்லுவாரு அது இதெல்லாம் கவிதைகள்லாம் ஞான கவிதைகள்லாம் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்லுவாரு, அவர் வந்து திடீர்னு தூங்கிட்டு இருப்பாராம், தூங்கிட்டு இருந்து திடீர்னு ஒரு கவிதை வந்து சைடில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளாக சிந்தனை பண்ணுவார், ஐயோ இந்த கவிதைகள்ல இவ்வளோ விஷயத்தெல்லாம் நமக்கு யார் கொடுக்குறா, இந்த கிராமத்துக்கு யார் கொடுக்குறா அப்படி எல்லாம் இறைநிலை அப்படின்னு வர. அதாவது மகரிஷி வந்து எதை செய்தாலும் தன்னுடைய எல்லாமே இறைநிலை கிட்ட தான் சொல்றாரு, இறைநிலை இது அது வந்து இந்த சீடனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது ஸோ இது நம்ம இங்கே நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரமாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற பணமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் இறைநிலை கொடுத்தது, எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது அதனுடைய பாதைகள். ஸோ இப்படி இருக்கிற சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம செய்யறதுல வந்து இறைநிலை வந்து அதில் ஒரு பகுதி பொங்க எடுத்து பல தொண்டர்கள் பல அறிஞர்கள் பல சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமுதாயமாக சேர்ந்து இதில் வந்து நாங்கள் நினைப்போம், ஐயா நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் 1 ரூபா கொடுத்துருப்பாங்க தீங்களா, ஒருத்தர் இந்த வந்து அறிவு திருக்கோளாக இருக்கட்டும் இந்த தொண்டுக்காகட்டும், ஐயா அந்த ஒருத்தருடைய கருமயத்தினால தான் நம்ம எல்லாமே நடந்திருக்கோம், இது சிறப்பாக நடந்திருக்கும், அதனால் அந்த ஒருத்தர்கிட்ட பிடிங்க அது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி எங்கேயோ ஒருத்தர் வந்து தவம் நடத்தி இந்த வாழ்க்கையோட அவருக்கு வறுமை வசதி இருக்காது, இங்கே வந்து நமக்கு வந்து தவம் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை நம்ம தீட்சை எடுத்துக்கிறதுக்கோ இல்லை நமக்கு தயம போதிய நேரம் இருக்காது, உண்ண உணவு உடுக்க இட படுக்க எடுத்து போராடிட்டு இருப்பாங்க, அதவருக்கு வந்து அந்த பக்கத்தில் ஒரு குழந்தை போவோம் அப்படி வாழ்க வையகம் வாழ்க வளம் அப்படின்னு ஒன்று அந்தம்மா பார்த்துப்பாங்க அவங்களும் வந்து வாழ்க வையகம் வாழ்க வளம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய ஒரு கருமையும் அந்த இதுதான் இன்னைக்கு நம்மளோட கிராமத்துல நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து இந்த தொண்டை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வசதி தான் இருக்கு வசதி தான் இல்லைன்னு சொல்லல, நமக்கு வசதி இருந்தால் 1 ரூபாய் கொடுக்கலாம், வசதி இல்லை நம்ம அறிவின் மூலம் வளர்ந்தவர்கள் இந்த அறிவை செலுத்தி ஒரு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து 4 கிராமங்களை எடுத்து நம்மளுடைய அறிவை செலுத்தி மக்களுக்கு கொண்டு செல்லலாம், அப்படியும் இல்லையா நமக்கு பார்த்துங்க இந்த வாழ்க வையகம் வாழ்க வளம்னு சொன்னாவே அதுவே தானா வந்து மகரிஷியுடைய விளக்கு வந்து ஒளி அப்படியே ஒவ்வொரு விளக்கா ஏற்றி கொண்டே போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த தொண்டனும் புரிஞ்சு கொள்றான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழல்களை வரப்போ இந்த அறிவு திருக்கோயிலும் சிறப்பாக நடந்து முடிகிறது. 2020 நம்மளுடைய
உலக சமுதாய சேவாங்க மற்றும் திருவள்ளுவர் ஜோன் மன்ற அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பால் அவங்களுடைய பகுதி பங்கும் இதில் உள்ளது. அவங்களுடைய பெரும் பங்கு இல்லைனாலும் இந்த அளவுக்கு முடியாது. அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு விதையை போட்டுறாங்களோ, மகரிஷி போட்டுற அந்த விதையை வந்து இவங்க எல்லாம் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து எல்லாம் சிறப்பாக பண்றாங்க. ஏதாவது ஒரு சின்ன டவுட்டு ஏதாவது கேட்டா கூட, ஒரு நீங்க சொல்லுங்களா சிற்றறிவு கேட்டா பேரறிவு கேட்டு நம்ம வழி காமிச்சா போதும், அவங்க வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். அழகா அந்த அதை வந்து எடுத்தாங்க, அதனுடைய திறப்பு விழாலாம் பண்ணாங்க. என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு முறை பிரகாரம் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு சில சூழ்நிலைகளால் இந்த கொரோனாவனால் நம்ம வந்து என்னென்ன இந்த செய்ய இந்த வந்து செயல்படுத்த முடியலையேன்னு பாக்குறப்ப தான் பாத்தீங்கன்னா இந்த இறைநிலை வந்து பாத்தீங்கன்னா வான்காந்த மூலம் நமக்கு வந்து எவ்வளவு துண்டு செய்துட்டு இருக்கு பாருங்களேன். இந்த ஜூம் இணைப்பு மூலம் பாத்தீங்கன்னா உண்மையுமே மிகவும் அருமையா இருக்குதுங்க. நாங்க எத்தனை அருமையான அதாவது பேச்சாளர்கள், அதாவது அறிஞர்கள் அந்த கருத்துக்களை எந்தெந்த விதத்துல சொல்றாங்க அதெல்லாம் கேட்கிறப்போ நமக்கு புல்லரிச்ச உடனே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூண்டுதல் கிடைச்சிருச்சா, ஆஹா இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா பல மகரிஷிகளை வந்து பல பேருடைய பேச்சுக்களில் கேட்க முடியுது. பல பேர் இந்த மாதிரி ஒரு அருமையாக இந்த தொகுத்து வழங்குறாங்களா அதெல்லாம் பாக்குறக்க நமக்கு ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம இந்த மாதிரி ஏன் நம்மளெல்லாம் உருவாக்க முடியாது ஏன் அப்படின்றப்போ, ஸோ இந்த மகரிஷி வந்து இவ்வளவு எளிமையாக நம்மளுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கிறாருன்றத புரியறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ மகரிஷியுடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதுன்றதுக்கு இந்த கிராம சேவா திட்டம் வந்து உண்மையாவே ஒரு எடுத்துக்காட்டுகள். அதுலயே மக்கள்கள் நீங்களாக எல்லாருமே எடுத்துக்கொண்டு அந்த அறிவின் மூலம் தொண்டு செய்து கொண்டிருக்கீர்கள். சிலர் அந்த ஒரு ஒரு பணத்தை அவருக்கு தகுந்த ஒரு வசதியை கொடுத்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஒன்றும் முடியல என்றார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பாக்குறப்போ இப்ப இந்த அறிவு திருக்கோயிலா இருக்கட்டும், இந்த சமுதாய கிராம சேவா திட்டங்கள் ஒருத்தர் தனி மனிதனால வர்றத கூடியதாங்க. எல்லாம் உலகத்து எல்லாம் இறைநிலை உருவாக்குதுங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு மகரிஷி சொல்லுவார்கள், இறைவன் உங்ககிட்டயே எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய். சோ மகரிஷி உங்ககிட்டயே சொல்றாங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்குதுங்க, உன்னால முடியும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாரு. அடுத்தது இந்த தொண்டு பற்றி நான் கொஞ்சம் கடைசியாக இந்த சிறிய உரையுடன் முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு கவிஞன் ஒரு பாடுறாரு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்க போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவை இந்த வந்து குருவை நம்ம வந்து இந்த உலக சமுதாய சேவத்தில் இணைத்து கொண்டு தவம் அறம் செய்து கொண்டு அளவு முறையை நம்ம நோக்கி போகிற போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனி மனித அமைதி கிடைக்கிறது, தமக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, தமக்குள்ள சுய கட்டுப்பாடு கிடைக்கிறது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளால் நம்ம குருவை அவருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுற போது நம்ம குருவாக மாறி நம்மளுக்கு நம்மளுடைய தூய்மை மனம் கருத்து வினை தூய்மை மன தூய்மை எல்லாமே வந்து கிடைக்கும். கிடைச்சி நம்மளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய எண்ணம் என்னுடைய தாய் தந்தையுடைய பெற்று எண்ணம் சொல் செயல், முன்னோர்களை எண்ணம் சொல் செயல், நான் இந்த வயசுலேருந்து எண்ணம் சொல் சின்ன பிறந்திருந்து செய்த சொல் எண்ணம் சொல் செயல் சேர்ந்தது தான் என்னுடைய பர்சனாலிட்டி. இப்போ நான் செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயல் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சஞ்சீத கர்மமாக சேரப்போகிறது. ஸோ நம்ம கையில் இருப்பது ஆக்காமிய கர்மம். அதனால் குரு இந்த மாதிரி ஒரு தொண்டு நம்மளுடைய நம்மளையும் திருத்தி கொண்டு இந்த ஒரு ஒரு தொண்டு செய்து கொண்டிருந்தாலும் வச்சுக்க, ஒன்று தொண்டு ஒன்று நம்ம குருவாக மாறலாம், இல்லது 100 குருவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஆணித்தரமாக இதன் மூலம் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் தன்னால் தங்களால் முடிந்த அளவு தங்களால் முடிந்த அளவு இல்லை எல்லாராலையும் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நம்மளுடைய உலக அமைதிக்கு கண்டிப்பாக தனிய மனித அமைதி உலக அமைதி கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.